கட்டினத்தாழ் ஜீவ சமாதியில கட்டினத்தாருடைய திருவுருவம் திருவீதி விழா. ஐயா ஜீவ சமாதி பட்னத்தாரு பக்கத்துல ரங்கசாமி ஐயா அவனுடைய ஜீவ சமாதி பௌர்ணமி பூஜை ஆடி பௌர்ணமி பட்னத்தாருக்கு அன்னதானம் வந்து இந்த வருஷத்து குரு பூஜை இங்க தான் தயார் பண்ணீங்களா? எல்லாம் காலி ஆயிடுச்சு, மணி சாயந்தரம் 6 ஆயிடுச்சு. பரவாயில்ல, ரிட்டன் நான் வரது லேட் ஆயிடுச்சு. கேக்குதா இல்லையா? இன்னும் வால்யூம் வைங்க, வால்யூம் இருக்கு, சவுண்ட் வைங்க. இப்போ இதுதான் ரங்கசாமி ஐயாவுடைய சித்தர் குரு பூஜை. இந்த கதவு எப்பவுமே மூடி தான் இருக்கும். வணக்கம் 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 வணக்கம். இது பக்கத்தில் வந்து ஒரு சமுதாய கூடம் இருக்கும், தெரியுதுங்களா? இந்த சமுதாய கூடம் ஒன்று இருக்கும். இந்த சமுதாய கூடத்துக்கு பக்கத்தில் ரங்கசாமி ஐயாவுடைய சமாதி. இந்த கதவு வந்து பகலில் வந்து பெரும்பாலும் மூடி தான் இருக்கும். வாய்ப்பு இருந்து சித்தர் அருள் செஞ்சால் உங்களுக்கு உள்ள போக வாய்ப்பு கிடைக்கும். கூடிய சீக்கிரம் எல்லா நேரம் திறந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இங்கே வந்து லேண்ட்மார்க், இங்கே ஒரு வாட்டர் சர்வீஸ் கடை இருக்குது. இதில் வந்து பட்னத்தார் படம் போட்டிருக்கோம். பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதுலேயும் பட்னத்தார் படம் போட்டிருக்கோம். இந்த கடைக்கு பக்கத்தில் தான் அந்த கேட்டுக்குள்ள ரங்கசாமியாருடைய ஜீவ சமாதி. இதுலேருந்து நேர் எதிர்பக்கம் பார்த்தா அந்த பச்சை கலர் பில்டிங் தெரியுது, அது உள்ளே தான் நாதமணி சாமியோடைய அந்த ரோஸ் கலர் பில்டிங்கு. பின்னாடி நாதமணி சாமியோடைய சமாதி இருக்குது. இந்த பக்கம் தெரியும்னா அந்த பட்னத்தாருடைய ஜீவ சமாதி. கலர் லைட்டு, சீரியல் லைட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளவுதான் விளக்கமாக சொன்னாலும் குழம்புறவங்க குழம்பின்னே இருக்காங்க. இந்த இடத்துல பட்டணத்தாருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஹோட்டல், இந்த இடத்துல வாட்டர் சர்வீஸ், அது பக்கத்தில் ரங்கசாமி சமாதி. இதுக்கு நேர் எதிர்த்து அந்த பச்சை கலர் பில்டிங் பக்கத்தில்
நாதமுனி சுவாமி சமாதி. இப்போ நம்ம பட்னத்தை சமாதிக்கு போகிறோம். எல்லாவற்றுக்கும் நம்ம உடம்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சித்தர் பெருமக்கள் ஒரே லட்சியம், மரணத்தை வெல்ல வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தை கடைபிடித்திருந்தார்கள் நண்பர்களே. ஒரே லட்சியம் பட்னத்து சுவாமிகளை கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவர்கள் இதே திருவொற்றியூர் மண்ணில் இறந்து போனார்களா கேட்டு பாருங்கள். இந்த திருவொற்றியூர் பகுதியிலும் சென்னையிலும் உலகம் எங்கும் மக்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். இந்த பூமியினுடைய சட்ட திட்டம் பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். இதில் ஒரே ஒரு வர்க்கம் பட்டணத்தாருக்கு வெளியே வந்து இந்த பக்கம் இடது பக்கமா தேர்ந்து வந்தா இங்க ஒரு ப்ளூ கலர் கம்பெனி தெரியுது. அந்த கம்பெனிக்குள்ள ஒரு சித்தர் சமாதித்து மௌனசாமி வாய்ப்பு இருந்தா உள்ள திறந்திருக்க நேரம் போய் பார்க்கலாம். இது ஒரு சித்தர் சமாதி, மௌன வேதாந்த ஆசிரமம் அப்படின்னு பேர் இருக்கு. இது எப்பவுமே மூடிதான் இருக்கும். இதுக்குள்ள ஒரு சின்ன வழி இருக்கு. அந்த வழிக்குள்ள போய் கதவு திறந்திருக்க நேரம் ஆளுங்க இருந்தாங்கன்னா பெர்மிஷன் வாங்கி போய் சாமி கும்பிட்றது, சித்தர்களை வழிபடுறதுன்றது உங்களுடைய சாமர்த்தியம். வாய்ப்பு இருந்தால் இன்னொரு முறை போலாம். இது வந்து பட்னத்தாருடைய மௌனசாமி. எப்பவுமே மூடிதான் இருக்கும். அவர் எப்ப திறக்கிறாரோ உங்களுடைய அதிர்ஷ்டம். சமாதி மௌனசாமி வேதாந்த சுவாமிகள். திரும்பவும் நம்ம பட்டணத்தார் ஜீவசமதிக்கு போறோம். குரு பூஜை சிறப்பா நடந்துட்டு இருக்கு. குரு பூஜை குரு பூஜை கோலாகலமா நடக்குது. மக்கள் மிக திரளாக வரிசையில் நின்று தரிசனம் செய்கிறார்கள். ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுதான்
சமுதாய வாத்தியம் முழங்குகிறது, இசை நிகழ்ச்சி நடக்கிறது. நான் பட்டணத்தார் சமாதியுடைய ராஜகோபுரம் பக்கம் இன்டர்நெட் தங்க நடக்குது.